அவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறவர். எவைகளை? நம்முடைய சிறப்புகளை அல்ல, நம்முடைய சிறுமைகளை பார்க்கிறவர், நம்முடைய எளிமைகளை பார்க்கிறவர், நம்முடைய கண்ணீர்களை காண்கின்றவர், நம்முடைய வருத்தங்களை கவனிக்கிறவர், நம்முடைய பெருமூச்சை கேட்கிறவர், நம்முடைய சோகங்களிலும் துக்கங்களிலும் வேதனையிலும் வலியிலும் பங்கெடுத்து கொள்ளக்கூடியவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கொஞ்சம் கஷ்டப்படுறீங்களா? கொஞ்சம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. அப்போ உங்களை தான் பார்த்துட்டு இருக்காருங்க. அவர் கண்ணு உங்க மேல தாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ராஜாவின் கண்ணு இந்த ராணியின் பக்கத்துல தாங்க. அந்த தேவனுடைய கண்கள், அவருடைய அழகான கண்கள் உன்னதான் பார்த்துக்கிட்டு இருக்கு. அவருடைய பார்வை உன் மேல இருக்கிறதுனால இனி வரும் காலம் எல்லாம் உன் காலம்தான். இது நல்ல காலம்தான். கைகளை தட்டி உற்சாகமாய் சொல்லுங்கள். அவர் பார்வை என் மேல் இருக்கிறபடியினால், அவர் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தபடியினால், என் சிறுமையை அவர் கண்ணோக்கி பார்த்தபடியினால், என்னை சீரும் சிறப்புமாய் மாறற்ற அவர் சித்தம் கொண்டபடியினால், இனி வரும் காலம் என் காலம். இது எனக்கு தேவன் தந்த நல்ல காலங்கள். அல்லேலூயா. சில காலம் சில காலம் இல்லை, இனி வரும் காலமெல்லாம் பாதை நெய்யாய் பொடியக்கூடிய அளவுக்கு வளமான நாட்களாய் தேவன் மாற பண்ணுகிறார். அல்லேலூயா. கானாவூர் கல்யாண வீட்டில் பச்சை தண்ணி தான் இருந்துச்சு, ஆனால் யாருமே அந்த பச்சை தண்ணியை சட்ட பண்ணலை. ஏன்னா அவர்களுக்கு வேறொன்று தேவைப்பட்டது. என்ன தேவைப்பட்டது? திராட்சை ரசம் தேவைப்பட்டபடியினால் அவர்கள் பச்சை தண்ணியை சட்ட பண்ணவே இல்லை. சில நேரத்தில் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பச்சை தண்ணி மாறி இருக்கலாம். மற்றவர்களால் அசட்டை பண்ணப்பட்டவர்களால், மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களால், பொருட்படுத்தாதவர்களாய், மதித்த அநேகர் மதிக்காத நிலையில் இருக்கலாம். நீங்கள் ஒருவேளை பச்சை தண்ணி மாறி இருக்கலாம். ஆனால் நான் சொல்லட்டுமா, கர்த்தருடைய கண்கள் பச்சை தண்ணியை தான் பார்த்துச்சு. பச்சை தண்ணியை தான் பார்த்தார் அவர், அதை தான் பார்த்தார். நான் சொல்கிறேன், உன் லைஃப்பில் கவனிப்பாரற்று, கேட்பாரற்று, விசாரிப்பாரற்ற ஒரு பச்சை தண்ணி மாதிரி என் லைஃப்பில் நீ இருக்கேன்னு சொன்னால், உன்னைத்தான் ஆண்டவர் மனமுள்ள, நிறமுள்ள, சுவையுள்ள, பயன்பெறக்கூடிய, ஆசீர்வாதமான திராட்சை ரசமாய் கர்த்தர் உன்னைத்தான் மாற்ற போறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பலருக்கு நீங்கள் இன்றைக்கு தேவை இல்லை தான், இங்க வேண்டான்னு ஆபீஸ்ல இருந்து அமுச்சு விட்டாங்க உங்களை. நீங்க வேண்டான்னு சொல்லி சொந்தத்திலிருந்தே உங்களை கழட்டி விட்டுட்டாங்க. இவனால் என்ன ஒரு பிரயோஜனம்னு சொல்லிட்டு நட்பு வட்டாரத்தில் கூட உங்களை மதிக்கிறதுல சேர்த்துக்கிறதில்ல. ஒரு நாள் வரப்போகிறது, நீங்கள் யார் யார் எவர்களெல்லாம் உங்களை வேண்டாம் என்று அலட்சியப்படுத்தினார்களோ அவர்களுக்கு நீங்கள் மட்டுமே தேவைப்பட போகிறீர்கள். நீங்கள் மட்டுமே அவர்களுக்கு அவசியமானவர்களாக இருக்க போகிறீர்கள். எந்த பச்சை தண்ணி அவங்களுக்கு அவசியம் இல்லாமல் இருந்ததோ அந்த தண்ணி தான் அவங்களுக்கு அவசியமாய் மாறிற்று, திராட்சரசமாய் மாறுவதற்கு. ஆண்டவரின் வாழ்வின் தராதரத்தை அப்படித்தான் மாற்ற போறார். அல்லேலூயா. நீங்கள் யோசிக்கலாம், நான் ஒரு 5 அப்பம் 2 மீன் மாறி இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? 5 அப்பம் 2 மீன். பத்தலையா, போதலையா, தேவை அதிகமாக இருக்கையா, நான் ஒரு 5 அப்பம் 2 மீன் மாறி தான் இருக்கிறேன். மறந்துடாத தேவ பிள்ளையே, அந்த 5 அப்பத்தை தான் ஆண்டவர் ஆசீர்வாதம் பண்ணார், அந்த 2 மீனைத்தான் ஆண்டவர் ஆசீர்வாதம் பண்ணார். 5000களுக்கும் 7000களுக்கும் அதிகமான 1000களுக்கும் ஆண்டவர் அற்பமாய் தோன்றியவைகளை தான் தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றி பெருக பண்ணினார். நான் சொல்லட்டுமா, மேன்மை மிகுந்தவர்களை அல்ல, சிறுமையான உன்னை தான் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். சிறப்பானவர்களை அல்ல, இந்த ஆலயத்திலே தேவ மகிமையை நம்பி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, வார்த்தை விசுவாசிக்கிற தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்கிற உன் காதுகள் ஆசீர்வதிக்கப்பட்டது, இந்த வார்த்தையை நம்புகிற உன் இருதயம் ஆசீர்வதிக்கப்பட்டது, இந்த வார்த்தையை உன்னுடைய லைஃப்ல அக்செப்ட் பண்ற ஏற்றுக்கொள்ளுகிறவனுடைய ஜீவியம் ஆசீர்வதிக்கப்பட்டது. எளிமையா இருக்கலாம், 5 அப்பம் 2 மீன் மாதிரி இருக்கேன்னு சொல்லலாம். நான் வஞ்சர மீன் மாதிரி கூட இல்லையா, கவள மீன் மாதிரி இருக்கேயா. வஞ்சர மீன்லாம் கிலோ கணக்கெலாம் எகிரு, எக்கத்தப்பா எகிருது இல்லையா. சாலை மீன், கவள மீனெல்லாம் ஜல்லி போட்டு தெளிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் வஞ்சர மீனாக இல்லாமல் கவள மீனாக கூட இருக்கலாம், உன் கவலையை தான் அவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த மீனை தான் பிளஸ் பண்ணுறார், அந்த அப்பத்தை தான் பிளஸ் பண்ணுறார்.
நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்று அது ஃப்ரெஷ் பிரெட்டு ஃப்ரெஷ் மீன்லாம் கிடையாது. அந்த பையன் அவங்க வீட்டில் எப்போ கட்டி கொடுத்தாங்களோ தெரியாது. அவன் அதை கட்டிக்கிட்டு எடுத்துகிட்டு வந்து மூணு நாளாக கூட்டத்தில் உட்காந்துட்ருக்கான். மூணு நாளைக்கு அப்புறமா தான் அது கையில் கிடைக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லு, அது ஒன்றும் ஃப்ரெஷ் பிரெட் இல்லை, பூர்ணம் பிடிச்ச பிரெட்டு, ஃப்ரெஷ் மீன் இல்லை, கொஞ்சம் ஸ்மெல்லாம் வருது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, லைஃப் கூட கொஞ்சம் பூர்ணம் பட்டிருக்கலாம், ரொம்ப அடி வாங்கியிருக்கலாம், ரொம்ப படாத பாடுபட்டிருக்கலாம், ஆனால் அப்பா என்னவோ உன்னதான் ஆசீர்வதிக்க விருப்பமாக இருக்கிறாரு. அப்பா என்னவோ உன்னதான் அபிஷேகம் பண்ண விருப்பமாக இருக்கிறாரு. அப்பா என்னவோ உன்னை பிளஸ் பண்ணி தான் உன்னதான் பெருக பண்ண வைக்க அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறாரு. நீங்கள் எப்படி கூட யோசிக்கலாம், நான் பிரயோஜனமற்ற வலை ஐயா. பேதுருன் கையில் ஒரு வலை இருந்துச்சு பாருங்க, பேதுருன் கையில் ஒரு இரா முழுவதும் பிரயாசப்படுகிறான். அந்த வலையிலே எந்த லாபமும் அவன் பெற்று அனுபவிக்க முடியல. நீங்க யோசிக்கலாம், ஒரு லாபமும் இல்லையா லைஃப்ல, ஒரு பெரிய பெனிஃபிட்ஸ் என்னால் பார்க்க முடியல, பெரிய லாபகரத்தை என்னுடைய லைஃப்ல பார்க்க முடியல. ஆனால் நான் சொல்லட்டுமா, அந்த கலிலேயா கடலிலே திரளான வலைகள் இருந்தது. கர்த்தர் எண்ணிக்கை கடங்காத வலைகளை தேடி செல்லவில்லை, காலியான வலையை தான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தேடி வந்தார். நீ லாபம் இல்லை, பெருக்கம் இல்லை, பெரிய செழுமை இல்லை, நஷ்டம் என்ற வலை என்ற அடிப்படையில் நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் உன்னைத்தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னைத்தான் பிளஸ் பண்றாரு. உன்னை பிளஸ் பண்ணித்தான் வெறுமையா இருக்கிற வலையத்தான் ஆண்டவர் வலை பெருகி அது கிழியத்தக்க வண்ணமாய், இது போதல இது பத்தலன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, போதும் போதும் சொல்ற அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் பண்றாரு. பக்கத்துல பார்த்து கேளுங்க, பேங்க்ல அக்கௌண்ட்ல என்ன பேலன்ஸ் இருக்கு? அதெல்லாம் ஜீரோல போயிடுச்சியா? உன் ஜீரோவை தான் ஆண்டவர் ஹீரோவா மாற்ற போறார். நீ பிலீவ் பண்ணினா உன் பேங்க் பேலன்ஸ்ல இருக்கிற அமௌண்ட்ல ஒரு ஜீரோ ஆட் ஆகுது. விசுவாசிக்கிறவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல எல்லாம் ஆண்டவரே ஒரு ஜீரோ ஆட் ஆகட்டும். ஆண்டவரே 1000 ரூபாய் தான் வச்சிருக்கேன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஜீரோ ஆண்டவர் ஆட் பண்றாரு. இன்னைக்கு வீட்டில் போயிட்டு செக் பண்ணி பாருங்க பேங்க் அக்கௌண்ட்லாம். சொல்ல முடியாது, சில பேருக்கு மெசேஜ் இங்கேயே வந்தாலும் வந்துடும். கிரெடிட் ஆயிருக்குங்க, ஒரு ஜீரோ ஆட் ஆயிருக்குங்க. 10,000, 1,00,000, 1 crore கையை தட்டி விசுவாசிக்கிறவங்களுடைய லைஃப்ல எல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அசாதாரணமான நன்மைகள், உன் வெறுமைகளையும் உன் காலி பாத்திரங்களையும் உன் வெறுமையாக்கப்பட்ட வலைகளையுமே அவர் நிரம்பி வழிய செய்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த தாவீது இருக்கார் பாருங்க, குடும்பத்தால் கவனிக்கப்படாதவன். சில பிள்ளைங்களா இருப்பாங்க, நம்மெல்லாம் இப்போ ஒன்றையும் ரெண்டும் தான் பெற்று வச்சுருக்கிறோம், அதனால் கவனிச்சுட்டு தான் இருக்கிறோம். அந்த காலத்தில் டசன் டசனாக பெற்று போட்டிருப்பாங்க, 12, 24, 36 பெற்று போட்டிருப்பாங்க. சிலதெல்லாம் கணக்கிலேயே இருக்காது, அது எங்கே போகுது எங்கே வருது என்ன பண்ணுதுன்னு கணக்கிலே லிஸ்ட்லேயே இருக்காது. சில அப்பாக்கெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா பசங்க என்ன படிக்கிறாங்கனே தெரியாது. சில அம்மாக்களுக்கெல்லாம் கேட்டிங்கன்னா பசங்களுக்கு என்ன வயசுனே அப்புறம் மண்டையை சொரிஞ்சு தான் சொல்லுவாங்க, ஆமாம் இந்த வருஷம்தான் பிறந்தான். சில பேருக்குலாம் உங்களுக்கு பர்த்டே தானே விஷ் பண்ணா, பர்த்டேவா யாருக்கு ஐயா பர்த்டே? உங்களுக்கு தாங்க. ஆமா சாரியோ. சில பேருக்கு அவங்க பிறந்த தினமே தெரியல. அல்லேலூயா. அப்படி மறக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் கர்த்தர் மறக்கவே இல்லை, மறக்கவே இல்லை, மறக்கவே இல்லை. இந்த தாவீதை எல்லாரும் மறந்துட்டாங்க, இந்த தாவீதை, ஆனால் கர்த்தர் மறக்கவே இல்லை. அவனை அழைத்து கொண்டு வந்து வேதம் சொல்லுகிறது, 1 Samuel 16 வாசிக்க நேரம் இல்லை. 1 Samuel 16 நீங்கள் வாசித்தால், சாமுவேல் என்று சொல்லப்படுகிற தீர்க்கதரிசி தாவீதினுடைய சகோதரர்கள் நடுவிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். இவன் கவனிப்பாரற்றவன், கேட்பாரற்றவன், ஆடுகளை மேய்க்கிறவன், அற்பமாய் எண்ணப்பட்டவன். சொல்லுங்க பார்க்கலாம், அற்பமானவனை தான் ஆண்டவர் அரசனாக மாற்றுகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்களாம் வேஸ்ட்டாக கிடக்கிறீங்களா? உங்களை தான் பெஸ்ட்டாக மாற்ற போகிறார். மற்றவங்களாம் நான் வேஸ்ட்டுன்றாங்களா? நீ தான் பெஸ்ட்டு வேஸ்ட்டுன்னு சொன்னாங்களே அவங்களுக்கு. அல்லேலூயா. ஏன்னா இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஃபேமிலியில். கவனிங்க, 1 Samuel 16 சகோதரர்கள் நடுவிலே சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். இப்போ 17 1 Samuel 17 இப்போ அதே சகோதரர்கள்
தாவீத பார்த்து கேட்குறாங்க, ஏண்டா இங்க ஏண்டா வந்த, சண்டை நடக்கிற இடத்துல நீ ஏண்டா வந்த, உன் கையில் இருந்த ஆடெல்லாம் எங்கடா, ஆடுகளெல்லாம் எங்கடா விட்டுட்டு வந்த, ஆடுகளை மேய்க்காம இங்க எதுக்குடா வந்தேன்னு அவனை பார்த்து வசை சொற்கள் வீசி எறிகிறார்கள். கவனிங்க, சகோதரர்கள் முன்னாடி தான் என்ன பண்ணார் ஆண்டவர், என்ன அபிஷேகம், ராஜரீக அபிஷேகம். ஆனா இப்ப அந்த சகோதரர்களை அபிஷேகம் பண்ணாலும் என்ன பண்ணல, இவனை மதிக்கலங்க. என்ன தெரியுமா சொல்றான், அது நாட்டாள போறியா, ஆட்டாளத்துக்கே உனக்கு வக்கில்ல, ஆட்டெல்லாம் எங்கேயா விட்டுட்டு வந்த, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிருக்கார் தெரியுமா, பக்கத்துல உங்களுக்கு தெரியுமா, உங்களை அபிஷேகம் பண்ணாருன்னு உங்களுக்கு புருஷனுக்கும் தெரியும் சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணாருன்னு உங்கள் மனைவிக்கும் தெரியும், ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணாருன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும், உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சாலும் உங்களை யாவனும் மதிக்க மாட்டான், எவனும் சட்டை பண்ண மாட்டான், எவனும் சட்டை பண்ண விட்டாலும் உன் அபிஷேகம், உன் மேலே இருக்கிற ஆசீர்வாதம், உன் மேலே இருக்கக்கூடிய கிருபை சட்டை பண்ணாதவனை சட்டை பண்ண வைக்கும், சட்டை பண்ணாதவனை சட்டை பண்ண வைக்கும். சகோதரர்கள் சொன்னாங்க, ஆட்டை கவனிக்கிறது கூட இவன் லாய் கற்றவன், கர்த்தருடைய அபிஷேகம் சொல்லிச்சு, ஆடு என்ன ஆடு, நாட்டையே காப்பாற்றக்கூடிய பவர்ஃபுல் இவனுக்குள்ள இருக்கு. நான் சொல்றேன், உன் மேல இருக்கக்கூடிய அபிஷேகம் விசேஷமானது, உன் மேல இருக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை மிகவும் மகத்துவமானது, அந்த வார்த்தை நீங்கள் உறுதியாக நம்புவீர்களே. ஆனால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலையிலே விசுவாசியுங்கள், உன் வாழ்வில் நீ செய்து முடிக்காததை உன் மேல இருக்கிற கிருபை, உன் மேல இருக்கிற ஆசீர்வாதம், உன் மேல இருக்கக்கூடிய அபிஷேகம், உன் மேல இருக்கக்கூடிய நன்மை, உன் மேல இருக்கக்கூடிய மகிமை, மகத்துவமான வேலைகளை உனக்காக அது செயல்படுத்தி செய்து நிறைவேற்றி வைத்து முடியும். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆகவேதான் நான் சொல்றேன், உன் சிறுமையை பார்க்கிற ஒரு ஆண்டவர் உன்னோடு கூடவே இருக்கிறதுனால அந்த சிறுமைகள் எல்லாம் உனக்கு சீரும் சிறப்புமாய் மாறப்போகிறது. இனி அடுத்த வரும் நாட்கள் எல்லாம் உன்னுடைய நாட்களாகவே தான் மாறப்போகிறது. என்ன, ஆண்டவருடைய கண்கள் சிறுமையாய் சிறுமைப்பட்டிருக்கிற உன்னைத்தான் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, உன்னை மேன்மையாய் நிறைவாய் மாற்றும்படியாக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க?